ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். வெஜிடபிள் கட்லெட் செய்யலான் இருக்கோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்க, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, வெஜிடபிள் பார்த்துட்டிங்கன்னாக்க, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்க, ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு பச்சை க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, 3 முட்டை எடுத்துருக்கோம். புதினா தழை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம நல்லா அரைக்கிறோம். அதுக்கு மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 அரைச்சா போதுங்க. போட்டுட்ருக்கோம். வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டு எடுத்தாச்சு. எடுத்தோடனே இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா வடைசட்டியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அரைச்சது இருக்கு இல்லைங்களா, வடைசட்டி வச்சுருக்கோம், சட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டு தாளித்தேன். அடுத்தது கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, என்ன பச்சை மிளகா, பச்சை மிளகாவை தாளிக்க போகிறோங்க. போட்டு பச்சை மிளகா தாளிக்கலாம். அடுத்தபடியாக வெங்காயம் போடுறோம். வாங்க வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்கோம். நல்லா வதக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், மல்லித்தூளாக இருக்குல்ல, அதில் 1/1 நம்ம ஆட் பண்ணணும். வாங்க ஆட் பண்ணலாம். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் போடுறோங்க. நல்ல மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக மல்லித்தூள் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். மல்லித்தூளில் 2 ஸ்பூன் போடுறோம். அடுத்தது சீரகத்தூள் போடணும். வாங்க சீரகத்தூள் போடலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னாக்க, நம்மக்கிட்ட இருக்க கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, கரம் மசாலாவில் கொஞ்சம் போடுறோம். 1 ஸ்பூன் போடுற அளவுக்கு போடுறோம். அப்புறம் நம்ம கிட்டே இருக்க முட்டையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் உடச்சி எடுத்து வச்சுருங்க. என்னட்ட நிறைய இருக்கிறதுனால உங்கள் தேவைக்களவாக நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போதும், எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவு 3 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவு வந்துட்டு உப்பு போடுறேன். உப்பு போடணும் இல்லைங்களா, இதுவே உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. வலுவலுன்னு அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் 1-2 கொஞ்சம் அரைச்சா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சாலும் நமக்கு அதை டிப் பண்ணுறதுக்கு சரியாக வராதுங்க எதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் போட்டு நல்லா உப்பெல்லாம் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொட்டேட்டோ எல்லாமே வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா வதக்க போகிறாங்க. இப்போ சப்போஸ் எதுக்காக வதக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வதக்கணும் அப்படின்னாக்க, அடுத்து ஃப்ரை பண்ணுறப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறப்போ ஒரு நாள் என்ன வச்சு கூட சாப்பிட்லாம். மறுநாள் வரைக்கும் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, எடுத்து வச்சு அடுத்த நாள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்காக நான் அதனால் நல்லா நான் வதக்கிட்டேன் எண்ணெயில். அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு பரல்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கடுத்து நம்ம கையில் இருக்க புதினா, கொத்தமல்லிலாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுன்னா அதோடய வாசனை ஸ்மெல் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கலாம். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இன்னும் ஒரு 2 கிளறு கிளறிடலாம். நல்லா வேவும் கிளறியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் இதை போட போகிறோம். எடுத்து இப்போ போட்டாச்சுங்க. அடுத்து அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கீங்க 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அந்த இதில் போட்டு நல்லா பரட்டிட்டோம்னா நல்லா ஸ்கிரிப்பியாக அந்த நம்ம போடுற மசாலா இருக்கு இல்லைங்களா, பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டும். நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா பிணைச்சி எடுத்துடலாம். அதில் பரட்டி நல்லா பரட்டியாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால தான் இதாக இருக்குது. பரட்டியாச்சு.
கை வைக்க முடியலங்கண்ணா. சூடு இப்போது என்ன பண்ணால், நம்ம புரட்டி இருக்கிறத எடுத்துகிட்டு எக்கில் டிப் பண்ணுறோம். எக்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு புரட்டுறோம். புரட்டி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுங்கள். நம்ம கையிலேயே ஓரளவுக்கு தட்ட முடியல அப்படின்னா, ஏதாவது மூடி ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த மூடி அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஓவல் ஷேப் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஷேப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த என்ன இருக்கோ அதில் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க, செஞ்சுக்கலாங்க. சப்போஸ் பிரெட் க்ரம்ஸ் கிடைக்காதவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த வரி பிரெட் இருக்கு இல்லைங்களா, ரஸ்க் இருக்கு இல்லைங்களா பிரிட்டானியில், அதை வாங்கி நல்லா இது பண்ணி கிரேட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அதுமாக புரட்டி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா புரட்டி நான் எனக்கு அந்த ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாட்டில் மூடி இருந்தது, அதில் போட்டு ஷேப் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான வரைக்கும் நான் புரட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். ஏன்னா எடுத்து போடுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இப்போ என் ஆயில் வந்துட்டு காஞ்சிட்ருக்கேன், ஆயில் ஊற்றுறேன். ஊற்றி பண்ண சட்டி வச்சு சட்டி காஞ்சிச்சு, ஆயில் ஊற்றிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க ஃப்ரை பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுக்கலாங்க சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வாங்க போடலாம். நான் எல்லாமே ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள் இப்படி இருக்குன்றத. கொஞ்சம் கையிலேயே மசிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க, மிக்சியில் போடுறத விட. எனக்கு மிக்சியில் போடுறத கையில் பிணையிறதுக்கு இதாகலை, அதனால் நான் மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அங்கே ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு, ஒன் பை ஒன்னாக போடுங்க. மொத்தமாக அது பண்ண வேண்டாம், ஒவ்வொன்றா கிளறி கொடுங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். கொஞ்சம் சிம் ஃப்ளேம் ஃப்ளேம் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வெந்து வர்றதுக்கு உள்ள இருக்கிற எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும் நமக்கு. இப்போது நான் ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம இது பண்ணோம் அப்படின்னாக்கா திருப்பி விட்டோம்னா கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வருங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா இதாகும். கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு இது பண்ணுங்க. ஹையில் வைக்கிற பிரச்சனை இல்லைங்க, ஃபுல்லாக வெளியே மெயினில் மட்டும் வெந்துடும், உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த இதை இதாகாது வைக்காது சரியாக. அதனால தான் இப்போ ஃப்ளேம்ஸ் கம்மியாகவே வச்சுக்கலாம். நல்லா புரட்டி விடலாம். ஓ வெந்துருச்சு நினைக்கிறேன், வெந்துட்டே இருக்குது. நல்லா வெந்துச்சு பாருங்கள் கலர் பார்த்திங்களா, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா கலர். வாங்க எடுக்கலாம், நல்லா எண்ணெயெலாம் பிடிச்சிட்டு நல்லா எடுங்க. நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்தால் குழந்தைங்களுமே கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டாலும் அதை விட நல்லாயிருக்கும். ஒன்றுனா என்னால் தட்டி போட முடியாது இல்லைங்களா, போட முடியாதாங்க என்ன இதாயிரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து விஷயம் போட்டு தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு போட்டுட்ருக்கேங்க. வெந்துருச்சு நல்லா. பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்ட்டு நல்லா. இப்போ இதில் சாஸ் மட்டும் ஊற்றி சாப்பிட்டு வச்சு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்லாம். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வருங்க. அந்த ஆடியோஸ் எல்லாம்